ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஸோ லைவ் அப்டேட்டில் நடந்ததை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, மொதல் வந்து கூல் சுரேஷ்க்கு அப்படியே பேசினாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த மாதிரி ஸ்மால் பாஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அக்ஷயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அப்படி என்னடா அக்ஷயா ஒரு கதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. அடுத்து பிரதீப் ஆண்டனி அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் இல்லைனா இந்த பிக் பாஸ் கேம் வந்து ரொம்ப ட்ரை ஆகுங்கிறதுக்கு இன்றைக்கி இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸ்மால் பாஸில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம், பிக் பாஸில் இருக்கிறவங்க கதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக உட்கார வச்சுருக்கேன். எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு ஒரு ஒரு கேள்வியாக. சரியா, இந்த யுகேந்திரன் பற்றி கேட்குறாரு. அந்த கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் ஏன் வந்து பிரிஞ்சிங்க? உங்கள் அப்பா வந்து ஒரு 5 மாதம் பிரிஞ்சு கல்யாணத்தப்போ கல்யாணம் சொல்லாமலாம் பண்ணிட்டார் போல தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நறுக்குன்னு கேட்குறாரு. ஐஷோ கிட்டேயும் கேட்கும் பொழுது ஐஷோ வந்து இல்லை இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பி அவங்களே வந்து ஆன்சர் பண்ணாங்க அந்த மாதிரி, எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன், உன்ன மாதிரி பொண்ணு வந்து எப்படி வரீங்கன்ட்டு. நான் உடனே என் லைஃப்பில் நான் நினச்சிட்டேன், நான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன், அந்த மாதிரி நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐஷோ சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிக்சன்ட்டையும் கேட்குறாரு, இந்தம்மா உனக்குலாம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்ற, என்ன அது கையால் நடுங்கிட்டு கிடக்கு, நீ பேசுகிறதே ஒழுங்காக ஸ்டம்பிள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஆமாம், எனக்கு கமல் சார் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, மொதல் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ஓகே தான் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்டேஜில் லைட் ஹீட்லாம் படம் பிழுது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கேயும் கேட்டார். அடுத்து ஜோவிகாவை பிடிச்சி ஜோவிகா கிட்ட ஒரு கேள்வி, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஜோவிகா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஜோவிகா விஜயகுமார் அப்படின்ற மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? உங்களை தான் விஜயகுமார் வந்து விரட்டி விட்டாங்கல்ல, உங்கள் அம்மாவையும் உங்களையும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படின்னோடனே, இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து அவங்க விரட்டினாங்க, நான் அவங்க அதுக்கடுத்து நான் போயிட்டேன். அப்போ போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் தானே அப்படின்னா, ஆமாம் நான் தான் போலீஸ்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இல்லைங்க எனக்கு புரியுது, பட் இந்த விஜயகுமார்ங்கிற நேம் எதுக்கு? நீங்கள் தான் வெளியே வந்து ஒரு ஐடென்டிட்டியாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்குறாரு. ஏன்னா விஜயகுமார் தான் அடையாளம் அவங்களுக்கு. வெளியே போய் ஜோவிக்கான்னு சொன்னால் எவனும் தெரிய போகிறது, ஜோவிக்கா விஜயகுமார்னா தான், ஓ ஆமாம்ல வனிதா விஜயகுமாரா அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அவங்க அதை சொல்ல முடியல ஓப்பனாக, எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு ஒரு இதுங்க, அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு கிரெடிட் தானே. இப்போ ஒரு சொல்லலாம் யுகேந்திரன்லாம், நான் வந்து மலேசியா வாசுதேவன் இது ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது, நான் வந்து இதுவும் பண்ணலன்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரெஃபரன்ஸ் இப்போ எதுக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க? யுகேந்திரா நீங்கள் உள்ளே வந்தீங்களா, இல்லை மலேசியா வாசுதேவன் பையனை உள்ளே வந்தீங்களா கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. சரியா, சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து இங்கே விடாதீங்க. அதுக்கு பார்த்தா எல்லாரும் தான் வந்து முனிசாமி பையன், மரசாமி பையன், ஏன் இளங்கோவன் பையன் இங்கே உட்காந்துருக்கேன், நாங்களும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா, அதனால் அந்த அடையாளத்தை என்னன்னு சொன்னால், இல்லை இல்லை அது பிறந்தப்போ விஷ்டம், அதுக்காக அப்படியே இருந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ பிரதீப் வந்து சரி விட்டார் சரி அப்படின்ட்டு. ஆனால் பிரதீப் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி நீ கதை சொன்னால் நான் கேள்வி கேட்பேன்டா அப்படின்ற அப்புறம் அப்புறம் தான் வந்து விஷ்ணுலாம் வந்துட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு எல்லாரும் ஒரு ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. அடுத்து எல்லாம் சேர்ந்து அக்ஷயான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஜயவர்மா வந்து ஒரு வன்மத்தை கக்கராப்பில் பிரதீப் மேலே, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவனை யார் இப்படி இருக்க சொல்கிறான், எது என்னுடைய ஸ்டைல்ரா, நான் 4000 ரூபாய்க்கு சர்வெண்ட்டாக இருந்தேன், அதுக்கடுத்து இப்போ நான் 18 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை, நான் வளர்ந்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், உன்னால் வளர முடியல என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் யுகேந்திரன் சொல்கிறார், என்ன நீ ஏழைன்னு நீ ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி, ஓட்டுக்காக நீ பண்ணுறியான்னு கேட்டவொடனே பிரதீப் மாசா ஒரு விஷயம் பண்ணாப்புல, நீ ஏழைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏழைனா அப்போ நான் யார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. எவ்வளோ ஒரு நெஞ்சு அழுத்தம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த எலைட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமிர் இருக்கலாம், ஆனால் திமிருடைய உச்சம் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் போய் யுகேந்திரன் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, நான் இப்போ நான் வந்து இப்போ மலேசியா வாசுதேவனோட எங்கள் அப்பாலாம் ஒரு கட்டத்தில் கார் ரிப்பேர் ஆச்சுன்னா ஆடோவில் போகிறதுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் வந்து காசு இல்லாத நடத்தமா, நீ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறேன்னே தெரிலன்னு. நான் தெரிஞ்சுக்கிறது கேட்டேங்க, இப்போ விஜயவர்மாவோட ஆள் வந்து திடீர்னு 18 லட்ச ரூபா ஜிம் வச்சுருக்கான்ற, இவ்வளோ தூரம் மதி எப்படி வளர்ந்தான் அது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற விஜயவர்மா அப்படியே பெணாத்துறாரு. ஒரு கிளாரிட்டி அவர் விஷயம் கூட சொல்ல மாட்டார், அவருன்றாரு இல்லைடா எதுக்கு என்ன ஒரு இதுன்னு சொன்னால் அதுக்கடுத்து அங்கிட்டு போய் ஊருக்கு இல்லை மாதிரி உட்காந்து புலம்புறது. இந்த மாதிரி பிரதீப் கேட்டான், அவனுக்கு வக்கு இல்லை எனக்கு வக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்புறம் நீ ஏழைனா நான் யார், நீங்களே ஏழைனா நாங்கள் யார், ஏழை பணக்காரன் அப்படின்னா நீங்களே ஏழைனா நான் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒட்டுமொத்த ஹவுஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சு விட்டார். ஸோ பிரதீப் ஆன் ஃபயர் மூடு தான், வேறு லெவலில் இறங்கி சம்பவம் செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், குட் பை.